அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்முடனும் வரவேற்கின்றேன். முன்னோர் சாபம் நீங்க ஒரு சில வழிமுறைகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன் இந்த முன்னோர் சாபம் நீங்கிறதுக்கு உண்டான வழிமுறை இப்போ சொல்கிறேன்னா, இப்போ அமாவாசை திதி முடிஞ்சு இல்லைங்களா, இந்த அமாவாசை திதியில் பாலும் ஒரு தொட்டு கறியும் வைத்து ஒரு தாந்திரிகம் செய்ய சொல்லியிருந்தேன். உங்கள் வீட்டில் முன்னோர்கள் வந்திருக்காங்களான்னு பார்ப்பதற்கு. அதில் ஒரு சிலருக்கு வந்து முன்னோர் வழிபாட்டில் சில குறைகள் இருந்ததாக எனக்கு தெரிந்தது. அவர்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல வேண்டும் விதமாக இந்த ஆடியோ பதிவு. இந்த ஆடியோ பதிவு நீங்கள் உங்கள் வீட்டில் முன்னோர் சாபம் இருக்குன்னு ஜோதிடர்கள் சொன்னால் நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். முன்னோர் சாபம் நீங்க அருமையான மூன்று முத்தான பரிகாரம். ஆடியோ பொறுத்தமல்ல ஒரு சில அறிவிப்பு. அன்பர்களே, அன்ன சேவா என்ற ஒரு அற்புதமான அன்னதான திட்டத்தை தொடங்கியிருக்கிறேன். இந்த அன்னதான திட்டத்தில் மாதம் மாதம் உங்களால் சக்தி குண்டான அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நிதியை தந்து இந்த குழுவில் உறுப்பினராக சேரலாம். இந்த உறுப்பினர்களுக்கு என்ன சலுகை தரப்போகிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப்லேயும் கேளுங்கள், நிச்சயமாக நான் அதுக்கு பதில் தரேன். அன்ன சேவா திட்டத்தில் சேர்ந்து எங்களது அன்னதானத்தை ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் வருகின்ற 24ஆம் தேதி பணப்பிரச்சினை தீர்க்கக்கூடிய அற்புதமான பல்வேறு தாந்திரிக முறைகளையும் வழிமுறைகளையும் ஆன்மீக முறைகளையும் சொல்லித்தரக்கூடிய நேரடி வகுப்பு சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வருகின்ற 24ஆம் தேதி சென்னை 54ல் அந்த நேரடி வகுப்பு 9 மணி நேரம் கண்டினியூவாக கிளாஸ் நடக்கும். அதில் பணவசிய தீட்சையும் தரப்போகிறேன். இந்த வகுப்பில் கலந்துக்க விருப்பப்படுறவங்க என் வாட்ஸ்அப்பில் நம்ம தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மாதிரி அதை போல் இந்த வகுப்பு பாண்டிச்சேரியில் அடுத்த மாதம் 8ஆம் தேதி நடத்த தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. கலந்துக்க விருப்பப்படுறவங்க கலந்துக்கோங்க. முன்னோர் சாபம் நீங்கள் என்ன செய்யலாம்? முதல்ல நான் ஒரு 3 எளிமையான விஷயம் சொல்கிறேன். அதில் எதை செஞ்சாலும் சரி, ஒன்று, ஒவ்வொரு அமாவாசை திதியிலையும் காகத்துக்கு சாப்பாடு வைக்காமல் நீங்கள் சாப்பிட வேண்டாம். அது என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி, காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. இது ஒரு சிறந்த பரிகாரம். 2வது பரிகாரம், ஒரு ஆலயத்தோட பேர் சொல்கிறேன். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த ஆலயத்துக்கு போங்க. தஞ்சாவூரை தாண்டி, தஞ்சாவூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பூந்துருத்தி அப்படின்னு ஒரு சிவா ஆலயம் இருக்குது. திருப்பூந்துருத்தி, தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு பஸ் எல்லாம் இருக்கும். திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற ஒரு சிவா ஆலயம் இருக்குது. அந்த சிவா ஆலயத்துக்கு அமாவாசை திதி போய் சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்தீங்கன்னா முன்னோர் சாபம் நீங்கும். இது ஒரு அற்புதமான விஷயம், குறிப்பெடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, தொடர்ந்து நம்ம சேனலாக சொல்கிறேன். அப்புறம் 3வது ஒரு சிறந்த விஷயம், இந்த முன்னோர் சாபத்தை நீக்கிறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய தாந்திரிகம் என்ன தெரியுங்களா? அன்னதானம். எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் இல்லாதவருக்கு வாங்கி கொடுங்க. இந்த 3 விஷயத்தை செஞ்சீங்கனாலே முன்னோர் சாபம் நீங்கும். அன்பானவங்கள, இந்த முன்னோர் சாபம் நீங்குவதற்கு பலாயிரக்கணக்கான தாந்திரிகளும் பூஜை முறைகள் இருக்குது. தமிழ்நாட்டிலே பல ஆலயங்கள் இருக்குது முன்னோர் சாபம் நீங்குவதற்கு. நீங்கள் தரிசனம் செஞ்சாலே போதும். அப்பேற்பட்ட விஷயங்களை தொடர்ந்து நான் சேனலாக தொடர்ந்து கொடுக்குறேன். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 3 விஷயத்தை உங்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. 1, அமாவாசை தேதியில் காகத்துக்கு கண்டிப்பாக சாதம் வைக்கணும். அதே மாதிரி அன்னதானம் செய்கிறது கண்டிப்பாக முக்கியம். அன்னதானம் எப்போ வேணால் செய்யலாம், அமாவாசை தான் செய்யணும் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பித்ருதோஷம் முன்னோர் சாபம் நீங்கும். அடுத்து தஞ்சாவூர் தாண்டி இருக்கக்கூடிய திருப்பூந்துரத்தி சிவாலயத்தில் போய் சுவாமி தரிசனம் செய்யணும். அதுவும் அமாவாசை திதியில் போச்சணும். அதனால் மற்ற திதிகளை போகக்கூடாதா, மற்ற நாளில் போகக்கூடாதான்னு நான் சொல்லலை. யாருக்கு முன்னோர் சாபம் பித்ருதோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க இந்த அமாவாசை அன்னைக்கு போய் சாமி கும்பிடுங்க, அந்த சாபம் நீங்கும். இந்த மாதிரி நிறைய தகவல் அடுத்தடுத்து நம்ம சேனல் சொல்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.